வணக்கம் மக்களே, மகிமாவின் தமிழாற்றுப்படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விநாயகர் சதுர்த்தி வந்துவிட்டது. இந்த நேரத்தில் விநாயகரை பற்றி ஒரு அருமையான தகவலை பார்ப்போமா? விநாயகருக்கு ஏன் அருகம்புல் சாற்றுகிறார்கள்? அருகம்புல்லுக்கு மழை வெயில் பாகுபாடு கிடையாது. இந்த கடும் வெயிலில் காய்ந்து போனாலும் அது என்ன ஆகும், சின்ன மழை பொழிஞ்சிட்டா போதும், அப்படியே துளிர்த்து பசுமையாக மேலே எழுந்து வந்துடும். மேலும் அதுக்கு மருத்துவ குணம் ரொம்ப அதிகம், நல்ல மூலிகை. இது வந்து மனிதனுக்கும் பொருந்தும். மனிதனும் எத்தகைய துன்பம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் அவன் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வர வேண்டும். அந்த மழையாக இறைவனின் அருள் இருக்கும் என்கின்ற அற்புதமான தத்துவத்தை இந்த அருகம்புல் உணர்த்துகிறது. பின் அது விநாயகருக்கு மட்டும் ஏன் சாற்றுகிறார்கள் என்றால், அவர் ஆற்றங்கரையிலும் இருப்பார், அரச மரத்தடியிலும் இருப்பார். பெரிய செல்வந்தர்கள் வீட்டில் குபேர மூலையில் குபேரனை போல் அமர்ந்திருப்பார். இப்படி எளிமைக்கும் வளமைக்கும் எந்த பாகுபாடும் இன்றி விநாயகர் எந்த இடத்திலும் அமர்ந்து அருள் புரிகிறார். மேலும் அவர் களிமண்ணாலோ அல்லது மஞ்சளாலோ எதுவாக இருந்தாலும் ஒரு பிடி பிடித்து வைத்துவிட்டால் நமக்கு விநாயகர் கிடைத்து விடுவார். அவரின் அருள் பரிபூரணமாக அந்த மஞ்சளிலோ களிமண்ணிலோ கூட கிடைத்து விடும் என்பது ஐதீகம். எந்த ஒரு காரணத்தினாலும் மனிதன் எந்த ஏற்றத்தாழ்வு வந்தாலும் தன்னிலை மாறாமல் உயர்ந்த பண்போடு வாழ வேண்டும் என்ற அற்புதமான விளக்கத்தை காணலாம். எனவே எல்லா காலங்களிலும் தன்னிலை மாறாத அருகம்புல்லும், எந்த இடத்தில் இருந்தாலும் தன் அருள் குணம் மாறாத விநாயகரும் மனிதனின் வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துவதால் விநாயகருக்கு அருகம்புல் உரித்தாயிற்று. இந்த அருகம்புல் பற்றி மேலும் ஒரு கதை சொல்வார்கள். அதாவது, யமனுடைய மகன் அனலன், அவன் செயற்கை சரியில்லாமல் போனதால் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். எத்தனையோ தேவர்களும் தேவகணங்களும் போய் அவனிடம் சண்டை போட்டாலும் அவனுடைய மிகப்பெரிய அனலான உடம்பு அனைவரையும் எரித்து பொசுக்கி விடுவதாக இருந்தது. அனைவரும் பயந்து போய் விநாயகரிடம் முறையிட்டனர். விநாயகர் தனது கணங்களை அனுப்பி வைத்தார். ஆனால் கணங்களும் அவனுடைய அனலான உடம்பிடம் சிறிதும் அருகில் செல்ல முடியாமல் தவித்தனர். இதனை கண்ட விநாயகர் அவனிடம் சென்று நேரிடையாக சண்டை போட்டார். அவன் மிகவும் பெரும் அனல் உருவம் எடுத்தான். விநாயகரும் அவனுக்கு மேல் ஒரு அனல் உருவம் எடுத்து அவனை வீழ்த்தி சாய்த்தார். சாய்த்தாலும் அவன் இறந்த உடலும் மிக 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 வெப்பமாக இருந்ததால் இதுவும் உயிர்களுக்கு தீங்கிழைக்க கூடும் என்று விநாயகர் அந்த அனலனின் உடலை அப்படியே விழுங்கிவிட்டார். விழுங்கிய பின் அவர் உடம்பெல்லாம் எரிய ஆரம்பித்து விட்டது, வயிறெல்லாம் எரிய ஆரம்பித்து விட்டது. அனைவரும் சக்தியிடம் போய் வேண்டினார்கள். தேவர்கள் எல்லாம் கங்கை நீரை கொண்டு வந்து தலையில் கொட்டினர். பனி பாறைகளையெல்லாம் கொண்டு வந்து அவர் மேல் வைத்தனர். எதுவுமே அவரின் அனலை தணிக்கவில்லை. அப்பொழுது சப்த ரிஷிகளும் சேர்ந்து 21 அருகம்புல்லை எடுத்து வந்து விநாயகரின் தலை மீது வைத்தவுடன் அப்படியே குளிர்ந்து போனார் விநாயகர். அன்றிலிருந்து விநாயகர் என்னை குளிர்வித்த இந்த அருகம்புல்லே எனக்கு உகந்த ஒரு பூஜை பொருளாக இருக்க வேண்டும் என்று வரமளித்தார். அன்றிலிருந்து அருகம்புல் விநாயகருக்கு சாத்தப்படுவதாக ஐதீகம். இந்த அருகம்புல் தூர்வை, மூகாரி, பதம், மூதண்டம் என பல பெயர்களால் வழங்கப்படுகிறது. அருகம்புல் விநாயகருக்கு மாலையாக மட்டுமல்லாமல் அற்புதமான மூலிகையாகவும் நமக்கு பயன்படுகிறது. இதுதான் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றப்படுவதற்கான வரலாறு, கதை என்று கூறுவார்கள். எதுவாக இருந்தாலும் இந்த கதைகள் எல்லாமே மனிதனின் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதாகத்தான் அமைந்திருக்கிறது. என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. வீடியோவை முழுமையாய் பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.